சென்னை நகரில் காலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. பல இடங்களில் சாலைகளில் நீர் தேங்கி நிற்கிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. பிற்பகலில் எழும்பூர், நுங்கம்பாக்கம், அண்ணாசாலை, கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் ஒரு சில இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. மழைநீர் வடிகால் பணிகளுக்காக ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டப்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் சாலையை கடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சிரமமாக இருக்கு, ஆனால் முடிஞ்சுட்டா நல்லா இருக்கும். அதுதான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் முடியல, முடியறதுக்குள்ள மழை முடிஞ்சதுக்கப்புறம் மழை வந்தால் கிளியராக தண்ணி போயிடும். நல்ல பெரிய பிளான் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் முடியாததுனால இப்போ கஷ்டமாக தான் இருக்கு. ஆ, மழை இப்போ கண்டினியூஸாக பெஞ்சதுன்னா ரொம்ப தண்ணி பிரச்சனை வரும். ஏன்னா எல்லா இடத்துலையும் தோண்டி வச்சுருக்கனால. இப்போ பாருங்கள், உடனே மழை வந்துச்சு. எங்கெங்கே பள்ளம் பள்ளம் இருக்கும்னு தெரியாது. ஸோ இமீடியட்டாக வந்து என்னென்ன அடையாறு, ஆழ்வார்பேட்டை, தியாகராய நகர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் மழை பெய்த நிலையில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவுற்ற இடத்திலும் கடந்த ஆண்டுகளில் மழைநீர் தேங்கி இருந்ததைப் போல தற்போது முழங்கால் அளவிற்கு தண்ணீர் காணப்படுகிறது. சென்னை புறநகர் பகுதியிலான மதுரவாயல், நெற்குன்றம், வானகரம், போரூர், வளசரவாக்கம், பூந்தமல்லி, மாங்காடு, குன்றத்தூர், நசரத்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே கருமேகங்கள் சூழ்ந்து ரம்மியமான சூழல் காட்சியளித்தது. இந்நிலையில் திடீரென்று மதியம் கனமழை பெய்தது. இதனால் புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நின்றது. திடீர் கனமழை காரணமாக வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி சென்றனர்.